ஃப்ரீடம்மை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சிறப்பு நேர்காணல் வந்திருக்கோம். சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் அபுதஹீர் மருத்துவர். அவர் மருத்துவர் மட்டும் இல்லை, அவர் வந்து சமூக ஆர்வலர், சமூக சேவகர். இப்படி பல பல விஷயங்கள் அவரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவரை பற்றி சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். கடந்த கொரோனா காலகட்டங்களில் வந்து இவர் பண்ண சோசியல் ஆக்டிவிட்டி சொல்லலாம், சமூக சேவை வந்தது எண்ணற்ற விஷயங்கள், பல உயிர்களை காப்பாற்றிருக்காரு இவர். அது எந்த பதிவு வந்து நீங்கள் சோஷியல் மீடியாலேயோ நியூஸ்லேயோ வந்திருக்குன்னு பார்த்தா வரல. நான் வந்து என்னுடைய நண்பர் வந்து அங்கேருந்து அழைப்பு கொடுத்து, திருவாரூர் வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு. அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி ஒரு அக்குபென்ஷன் டாக்டர் வந்து பல உயிர்களை காப்பாற்றிருக்காரு சொன்னவொடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, சந்திக்க ஆர்வமாக இருந்தது. அவரை பார்க்க நான் வந்து திருவாரூர் போனேன். பார்க்க போகிறப்போ அவர் வந்து ரொம்ப எளிமையாக இருந்திருக்காரு, தோற்றம் ரொம்ப எளிமையாக இருந்தது. அவர்கிட்ட போய் சில விஷயங்கள் நான் கேட்டேன், ஐயா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டார் என்கிட்ட. எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப வியப்பாக இருந்தது. பார்த்தீங்கன்னா கொரோனா காலகட்டங்களில் தொடர்ச்சியாக பல உயிர்கள், இன்றைக்கி ஒரு உயிர் நாளைக்கு ஒரு உயிர் அப்படி தொடர்ச்சியாக பல உயிர்கள் டிவியில் திறந்து பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கள் உயிர்கள் போயிட்டுருக்க சமயத்தில் ஒரு டாக்டர், ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் வந்து பல உயிர்களை காப்பாற்றிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அவர் தான் நீங்கள் சந்திக்க இருக்கோம். வணக்கம். வணக்கம் சார், என்னுடைய பேர் அபுதஹீர். நான் வந்து திருவாரூர்லேருந்து வந்திருக்கேன். திருவாரூரில் அக்குபஞ்சர் கிளினிக் ஒரு 23 வருஷமாக வச்சுருக்கிறேன். இப்போது சார் சொன்ன மாதிரி இந்த கொரோனா பீரியடில் வந்து அக்குபஞ்சருங்கிறது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்தது. சார் சொன்னதில் ஒரு சின்ன திருத்தம், உயிர்களை காப்பாற்றிருக்கேன் அப்படிங்கிறத சொன்னதை விட உயிர்களை காப்பாற்றுறதுக்கு நான் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். அந்த அலோபதி மருத்துவர்களோடு இணைந்து செய்யும்போது அவர்களுடைய ரெக்கவரி ரேட்டு கொஞ்சம் ஸ்பீடாகச்சு, நல்ல ஸ்பீடாகச்சு அப்படிங்கிறது அவங்களும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது ஆக்சிஜன் லெவல் தான் அதில் வந்து மெயினாக அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணதில், ஒரு ஆக்சிஜன் லெவலில் வந்து குறையும் போது அவங்களுக்கு வந்து அந்த கேஸ்டி டாக்டர். இப்போ வந்து நாங்கள் பார்க்கும்போது 90% ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் போதே டாக்டருங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உடனடியாக போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுங்கன்னு சொல்கிறாங்க. 80% குறைவாக இருக்கும்போது அவங்க ஐசியூவில் சேர்த்துற மாதிரி சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்குது. 70% கம்மியாக இருக்கும்போது உயிருக்கு ஆபத்துன்ற வந்து ரொம்ப ரொம்ப அலார்மிங்காக இருந்துச்சு அந்த விஷயங்கள்லாம். தினந்தனம் வந்து ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு பயம் வந்து பல அரசாங்க கட்டுப்பாடு இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. தினந்தனம் உயிர்கள் இன்றைக்கி இருக்கவங்க நாளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் இருந்தது. அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து யாராவது உயிரை காப்பாற்ற மாட்டோமா அப்படின்ற வந்து எல்லாருக்கும் ஒரு இயக்கம். இது பணக்கார ஏழையிலேருந்து பணக்காரர் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த உயிர் மேலே அவ்வளோ பயம் இருந்தது. அந்த சமயத்தில் நீங்கள் எப்படி அதை செஞ்சீங்க? நீங்கள் தைரியமாக போய் நீங்கள் எத்தனை பேரை காப்பாற்றிக்கின்னு அன்றைக்கி வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு பல பேர் வந்து பல விஷயங்கள் விழிப்புணர்வு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க யார்கிட்டையும் கை கொடுக்காதீங்க, அந்த மாதிரி பேஷண்ட் கிட்டே நிற்காது, கிட்டே நிற்காதீங்க, உங்களுக்கும் தொற்று அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிற சமயத்தில் நீங்கள் எப்படி அத்தனை உயிர்களை போய் நீங்கள் காப்பாற்றினீங்க? அது உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வகையில் வந்து இதை குணப்படுத்திட முடியாதாமான்னு தான் அவங்க அலோபதி டாக்டருமே ட்ரை பண்ணாங்க. அந்த வகையில் அவங்க வந்து எனக்கு இந்த ட்ரையல் அண்ட் எரர் இதில் தான் சான்ஸ் கொடுத்தாங்க, நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் வந்து இப்போ நுரையீரல் தான் அதில் முதல்ல பாதிக்கப்படுது. இந்த நுரையீரலுக்கான வந்து அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம வந்து கொடுக்க போகும்போது நுரையீரல்களுடைய எனர்ஜி வந்து கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது. அக்குபஞ்சர் பண்ணும்போது அதனுடைய கெப்பாசிட்டி அதிகமாகும்போது அவங்களால வந்து இன்ஹலேஷன் பண்ணுறது, மூச்சு விட்டுறதுல சிரமம் குறையுது, அவங்களுக்கு எளிமையாக மூச்சு விட முடியுது, அந்த சிரமங்கள்லாம் குறையுது. அப்போ அவங்கள பார்த்து ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாலு நாள்லேயே அவங்க டக்குன்னு ரெக்கவர் ஆகிடுறாங்க நுரையீரலுடைய அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டும் போது. அந்த வகையில் ஒரு பேஷண்ட்டாக நான் பார்த்து போட ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு ரெக்கவரி ரேட் வந்து அவங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறதக்க அளவில் அவங்க ரெக்கவரி ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் தொடர்ச்சியாக நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்காக போய் நான் வந்து என்னுடைய இதை பயன்படுத்திக்கிட்டாங்க. அந்த வகையில் நிறைய ரெக்கவரி ரேட்டு ஸ்பீடப் ஆச்சு அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். அது எப்படின்னா மற்ற வைத்தியத்துக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு நீங்கள் ஒரு மருந்து கொடுத்தீங்கன்னா அது வயிற்றில் போய் செரிமானம் ஆகி அது போய் ஒரு எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு போகணும். அது ஆனால் இதில் அது மாதிரி இல்லை. நம்ம நுரையீரலுக்குன்னா நேரடியாக நுரையீரலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், வயிறுக்குன்னா நேரடியாக வயிறுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த வகையில் நுரையீரலுக்குங்கிறத கான்செப்ட் பண்ணும்போது அவங்களுடைய ரெக்கவரை வந்து சீக்கிரமாக ஸ்பீடப் ஆகுதுங்கிறது தான் இதில் நாங்கள் கண்டுபிடிச்சது. இது இதை நான் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாடு உலக அளவில் இது வந்து நிறைய பேர் சைனாலையிலாம் இது நல்ல ரெக்கவர் ரேட்டாக இந்த அக்குபஞ்சம் சைனாலையும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து க்யூர் ஆகிருக்குங்களா டாக்டர்? இப்போ இங்கே மட்டும்தான் பண்ணுறாங்க.
இல்லை இது வந்து சைனா தான் இதில் வந்து பேஸாகவே அவங்க அந்த இதை அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணதுங்கிறது சைனா தான். பட் ஆனால் இதனுடைய ஆரிஜின் நக்குப்பஞ்சருடைய ஆரிஜின் அப்படிங்கிறது இந்தியா தான். முக்கியமாக சொல்லப்போனால் நம்மளுடைய போகர் இருக்கிறார்ல, போகர் கண்டுபிடிச்ச வைத்தியம் தான் அது நக்குப்பஞ்சருங்கிறது. அது எப்படி சொல்ல போனோம்னா, முருகனுக்கு இப்போ நம்ம அழகு குத்துறோம் பாருங்கள், அது வந்து ஒரு பிளைண்டாக ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம அழகு குத்துறோம். ஆனால் அது வந்து வேண்டுதலாக வேண்டுதல், எனக்கு ஒரு உடல் சரியில்லைன்னா வேண்டிக்கிட்டு நம்ம அழகு குத்தும் போது அந்த ரெக்கவர் ஆகுது. எப்படின்னா அது எல்லா பாயிண்டும் அக்குப்பஞ்சர் பாயிண்டில் தான் நம்ம அழகு குத்துறோம். அழகு குத்துறதுனா அக்குப்பஞ்சர் அழகு குத்துறும் போது அதனுடைய அது அழகு குத்தின பிறகு அவங்களுக்கு அந்த வியாதி சரியாயிடுது. அது அப்போ பிளைண்டாக இருக்கிறத ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்தது வந்து சைனா தான். அது சைனாலேருந்து இப்போ நம்ம இங்கே கொண்டு வந்து இப்போ மறுபடியும் பெருசாக நம்ம பண்ணுறோம். இப்போ இந்தியா பூரா நிறைய பேர் நிறைய ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் உருவாக்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம காது குத்துறது, மூக்கு குத்துறது, வளையல் போடுறது, மோதிரம் மெட்டி போடுறது எல்லாமே அக்குப்பஞ்சரை பேஸ் பண்ணிடலாம். இது அழகுக்காக இல்லை. இப்போ காது குத்துறது கூட காதில் கண்ணுங்கிற புள்ளியை வந்து தூண்டுறதுக்காக தான் காது குத்துறது. அது மாதிரி அக்குப்பஞ்சருங்கிறது எல்லாமே ஒரு வாழ்வியல் முறை தானே. இது ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, வாழ்வியல் முறை அப்படிங்கிறதான் நாங்கள் இல்லை நான் இதை குறிப்பிட விரும்புகிறேன். சரிங்க டாக்டர், இப்போ நான் வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு வந்து ரெண்டு தடுப்பு மருந்தாக பயன்படுத்தினாங்க, வேக்சின் யூஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் ட்ரீட் பண்ணவங்க வந்து கோவேக்சின் கோவிஷீல்டு போடுறதுக்கு முன்னாடி இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா? இல்லை, நான் ட்ரீட்மெண்ட் பண்ண காலகட்டத்தில் அந்த அப்போயெல்லாம் அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற பீரியடில் தான் அந்த ஆரம்ப கட்டத்தில் அப்போல்லாம் கண்டுபிடிக்கல. நீங்கள் அந்த பீரியடில் கண்டுபிடிச்சிட்டு இருந்த முதல் அலை? ஆமாம், முதல் அலையில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ஆனால் அது முதல் அலைக்கு பிறகு இந்த ரெண்டு கோவேக்சின் கோவிஷீல்டு நம்ம போட்ட பிறகு ரெக்கவர் ரேட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. இறப்பு விகிதமும் ரொம்ப குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் மூணாவது அலை எல்லா நாட்டிலும் வரும்னு பயந்த காலத்துக்கு இடத்துல கூட இந்தியாவில் அந்தளவுக்கு இறப்பு நோயுடைய எண்ணிக்கையோ வந்து இல்லை. இப்போ இன்றைக்கும் நம்ம பயப்படாமல் நம்ம மாஸ்க் போடாமல் இருக்கிறது காரணம் நம்ம இந்திய மருத்துவ சங்கமும் இந்திய கவர்மெண்ட்டும் தான் காரணம். அந்த வகையில் அது வந்து மிகப்பெரிய தேவை செஞ்சுருக்காங்க இந்திய அரசாங்கம். பக்க விளைவுகள் ஏதாவது இருக்கா டாக்டர், அக்குப்பஞ்சர் பயன்படுத்துறதுனால ஏதாவது பக்க விளைவுகள் வந்ததா? அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல அக்குப்பஞ்சரை பற்றி கொஞ்சம் சின்ன விளக்க சொல்கிறேன். அக்குப்பஞ்சர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூத தத்துவத்தால் இயங்கிறது. நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூத தத்துவத்தில் இயங்கிறது. அது எப்படின்னா, ஒரு நீர் அப்படிங்கிறத ஒரு கிட்னிங்கிற ஆர்கன் வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொந்தரவு. கிட்னிங்கிற ஆர்கன் நீர் சம்மந்தப்பட்ட உறுப்பாக நம்ம அக்குப்பஞ்சரில் வச்சுருக்காங்க. இப்போ நீருடைய சத்து குறையும் போது கிட்னியுடைய பிரச்சனை வரப்போகுது. அப்போ நீருடைய சத்து ஏன் குறையுதுன்னா, கிட்னி அந்த நீர்த்தன்மை உடம்புல குறையும் போது அதை வந்து நம்ம வந்து நீர்த்தன்மை ஏற்றுறோம். இப்போ நீர் எதனால் குறையுதுன்னா, ஒரு ஹீட் ஆகி ஆப்ரேட் ஆகிடலாம். அப்போ நெருப்புடைய தன்மை உடம்புல அதிகமாக போகும்போது நீருடைய தன்மை குறையுது. அப்போ நீருடைய தன்மையை கூட்டணும்னா நெருப்புடைய தன்மையை குறைக்கணும். அப்போ ஒன்றோட ஒன்று பேலன்ஸ் பண்ணுறது தான் அக்குப்பஞ்சருங்கிறது. அதனால் இதில் வந்து சைடு எஃபெக்ட்டுங்கிறது 100% இல்லை. ஏன்னா இது உடலை வச்சு, அவங்க உடலை வச்சு அவங்க உடம்புக்கு தான் வைத்தியம் பண்ணுறோம். வேறு இது அவுட் சைட்லேருந்து மருந்து மாத்திரைகள் எதுவுமே கிடையாது. அதனால் இதில் வந்து 100% சைட் எஃபெக்ட்டுக்கு வேலை இல்லைங்கிறது தான் இந்த இத்தனை வருஷ அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி டாக்டர், இப்போ ஊசி மாதிரி நீங்கள் பயன்படுத்துறீங்க. ஆமாம், அந்த ஊசியை வந்து ஒரு ஓட்ட போடுறீங்க. இந்த இது போகிறதால எப்படி நம்ம வந்து உடம்பு சரி எப்படி பேலன்ஸியாக கொண்டு போகிறதுன்னு சொல்லுவீங்க நீங்கள் அது? ஆமாம், இந்த ஓட்டையால் இந்த ஊசி குத்துறதுனால எப்படி சரியாகும் நீங்கள் சொல்கிறீங்க? இது ஓட்ட நல்ல கேள்வி தான். இது ஓட்ட போடுறது அப்படி இது இன்னும் அதுக்கு அர்த்தம் இல்லை. உடலில் வந்து ரத்த ஓட்டம் மாதிரி எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு 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 ஆர்கனுக்கும் ஒரு 12 எனர்ஜி இந்த உருவம் இந்த பார்த்தா தெரியும். இந்த போயிட்டுருக்கு. இதில் வந்து சேனல்ஸ் அப்படிங்கிறோம், அக்குப்பஞ்சர் சேனல்ஸ் அப்படிங்கிறோம். இது வந்து ரத்த ஓட்ட பாதை மாதிரி சக்தி ஓட்ட பாதை அப்படிங்கிறது ஒரு ஒரு உறுப்புக்கும் வந்து போயிட்டுருக்கு. இதில் நாடி பார்க்கறது மூலமாக எந்த உறுப்பில் எந்த ஆர்கனில் நம்மளுடைய உறுப்பில் வயிறாகட்டும், நுரையீரல் ஆகட்டும், மண்ணீரல் கல்லீரல் எந்த இடத்துல வந்து அந்த உறுப்பு வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த உறுப்புக்கு சக்தி போக மாட்டேங்குது அப்படிங்கிறது நாடி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ அதுக்கு தவிர்த்த மாதிரி உடம்புல ஒரு 700 மேலே பாயிண்ட் இருக்குது, அக்குப்பஞ்சர் புள்ளி இருக்குது. அந்த புள்ளியை தூண்டுறது மூலமாக இப்போது ஒரு ஒரு வயலுக்கு வந்து தண்ணி இறைக்கிறோம். அந்த தண்ணி இறைக்கிறது நின்று போயிடுச்சுன்னா அந்த வயலுடைய பயிர் வந்து நாசமாக போயிடுது. அப்போ அந்த தண்ணி இறைக்கிற மாதிரி அந்த ஓப்பன் பண்ணி விட்றோம், தண்ணியை வெட்டி திருப்பி தண்ணி விட்ற மாதிரி இந்த பாயிண்ட்டுங்கிறது திருப்பி ஓப்பன் பண்ணி விட்றது, அந்த சேனலை ஓப்பன் பண்ணி விட்றது. அடைப்புங்கிறது தான் வியாதிங்க, ஒரு அடைப்புங்க. அது இதே புள்ளி தான் வர்மாவிலையும் பயன்படுத்துகிறாங்க. வர்மாலையும் அந்த கையால் அடைப்பெடுத்து விட்றாங்க, இல்லை ஊசியால் நாங்கள் அடைப்பெடுத்து விட்றோம். அந்த அடைப்பெடுத்தும் போது திருப்பி பழையபடி அவங்களுக்கு அந்த ஃப்ளோ கிடைக்கும் போது அவங்களுக்கு அந்த ரெக்கவர் கிடைக்கிது. இப்போ ரத்தம் சம்மந்தப்பட்டதாக மொத்த வியாதியும் ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ரத்த ஓட்டம் மாதிரி, ரத்த ஓட்டம் இல்லை, ரத்த ஓட்டம் மாதிரி எனர்ஜி ஃப்ளோ சக்தி ஓட்டம்னு இருக்குது. அக்குப்பஞ்சர் சேனலுங்கிற சக்தி ஓட்டம், சக்தி ஓட்டம். இந்த சக்தி ஓட்டத்தை தூண்டுறது மூலமாக அந்த எனர்ஜியை மறுபடியும் ரீகெயின் பண்ணுறோம். எந்த ஆர்கனுக்கு எனர்ஜி இல்லாமல் இருக்கோ அந்த ஆர்கனுக்கு எனர்ஜி வந்து ரீகெயின் பண்ணி கொடுக்கும்போது திருப்பி ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆனவர்
திருப்பியும் அந்த பழைய பிரச்சனைகள் வருவான் டாக்டர், எப்படி அது? ஓ, ஒருத்தவங்களுக்கு ஒரு வியாதி எப்படி வருதுன்னா, அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு தவறு செய்யலாம், உணவு முறையில் தவறு செய்யலாம், இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், உள்ள உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கலாம், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கலாம், என்ன பிரச்சனையாலே வியாதி வந்திருக்குங்கிறத நம்மள்கிட்ட வர்றாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். அவங்க வாழ்வியல் முறையை வந்து பழையபடி மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க நம்ம சொல்லி வாழ்வியல் முறையும் சொல்லிக் கொடுக்குறோம், இயற்கை உணவும் சொல்லிக் கொடுக்குறோம், அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து திருப்பி நோயில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை தவிர அவங்க வந்து திருப்பி பழையபடி பழைய வாழ்க்கையிலே இப்போ வந்து ஒரு லிக்கர் சாப்பிட்றவங்களாக இருக்கலாம், ஸ்மோக் பண்ணுறவங்களாக இருக்கலாம், இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுத்து நம்ம எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இப்போ அவங்க வாழ்வியல் முறையை மாற்றிக்கிட்டாங்கன்னா அவங்களை வியாதிங்கிறது வரத்துக்கு வேலை இல்லை அப்படிங்கிறதான் நான் இது. எந்த வியாதிக்கும் வந்து நம்ம அவங்க ரெக்கவர் ஆகிற ரேட் வந்து அவங்க எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க உணவு முறையிலையும் உடல் உழைப்புலையும் தூக்கத்துலையும் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு அவங்களுடைய ரெக்கவரி ரேட்டை வந்து நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும். டாக்டர், இப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். இந்த ஆன்டி ஏஜிங் சொல்கிறாங்க, ஆன்டி ஏஜிங் வந்து வயதானவர்களை வந்து வயது குறைவாக பண்ண முடியும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, இதை பற்றி அக்குபஞ்சரில் ஏதாவது பண்ண முடியுங்களா? நிச்சயமாக பண்ண முடியும். அதை பற்றி தான் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10-15 வருடங்களாக அதை பற்றி தான் எனக்கு வந்து ஒரு ஆராய்ச்சினே சொல்லலாம், ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதை எப்படியாச்சும் நம்ம ரெக்கவர் பண்ணணும். அதாவது ஒரு 40 வயசுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஏஜ் வந்து நம்ம செல்கள் வந்து பலகீனமடைஞ்சு அது இறப்புடைய விகிதம், செல்களுடைய இறப்பு விகிதம் அதிகமாக போகிறதுனால நம்ம வந்து ஏஜிங் வந்து ஏஜ் ஃபேக்டர் வந்து வருது. ஏஜ் ஃபேக்டரில் என்னென்னா தோல் சுருக்கம், முகம் தொங்கி போகிறது, சதை தொங்கல், இதெல்லாம் வந்து வருது. இதுக்கு வந்து நம்ம அக்குபஞ்சரில் இப்போ ஃபேஸ் லிஃப்டிங் அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபேஸ் லிஃப்டிங்னா முகம் இறங்கினதை ஏற்றுறதுக்கான ஒன்று. அடுத்த முடியும் முடிய முடியும் கண்டிப்பாக முடியும். அதுக்கான இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ நிறைய ரெக்கவர் கொடுத்துக்கிட்டுருக்கோம், ரெக்கவர் ரேட் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அடுத்து மசில் லிஃப்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அடுத்து தோல் சுருக்கத்துக்கான ட்ரீட்மெண்ட் மூணுமே செஞ்சுட்டு இருக்கோம். இந்த வகை வயதான போது தோல்லாம் சுருக்கம் வருது, தோல் சுருக்கத்தை சரி பண்ண முடியும். தோல் சுருக்கத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும், நிச்சயமாக பண்ண முடியும் டைட்டன் பண்ண, ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணுறது மூலமாக அவங்க தோல் சுருக்கம் வந்து குறையுது. இதில் நிறைய ரெக்கவர் கொடுத்துருக்கோம், நிறைய கேஸ் ஹிஸ்ட்ரி எங்கள்கிட்ட இருக்குது. அது மாதிரி வந்து வயசான போது முகத்தில் வந்து தொங்க ஆரம்பிக்குது, அப்போ வந்து ஃபேஸ் லிஃப்டிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த ஃபேஸ் லிஃப்டிங் பண்ண மூலமாக அவங்களுடைய இளமையை ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்க முடியுது. நிறையா பண்ணியிருக்கோம், நல்லா செய்ய முடியுது. இன்னைக்கு நிறைய பேர் இளைஞர்கள் வந்து முடி கொட்டுதல் வந்து ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு. 28-25 வயசு மக்களுக்கே வந்து முடி கொட்டிடுது, சீக்கிரத்தில் முடி கொட்டுது. இதுக்கான காரணம் என்ன, அதுக்கான தீர்வு என்ன? முடி கொட்டுறதுக்கு 4 காரணிகள் இருக்குது. அதில் முதல்ல வந்து நம்ம வயிறு தான் முதல் காரணம். நம்ம வயிறு செரிமானம் வயிறுக்கும் முடிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. வயிறு நீங்கள் வயிறில் அப்சார்ப்ஷன் இல்லைன்னா அவங்களுடைய எனர்ஜி உடம்புல எனர்ஜி இருக்காது. எனர்ஜி இல்லைன்னா உடம்பு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும்போது அந்த முடிங்கிறது ஒரு செடி மாதிரி தான், செடியில் நீர்ச்சத்து இல்லைன்னா அது செடி செத்து தான் போகும். அது மாதிரி எப்போ வந்து உடம்பு ட்ரை ஆகிடுதோ அப்போ அந்த முடி வந்து கொட்டத்தான் ஆகும். அதனால் வயிறு தான் முதல் காரணம். வயிறு எதனால் பாதிக்கப்படுதுன்னா கவலை, முதல்ல கவலை, ரெண்டாவது உணவு, நேரத்தவறி உணவு, இதெல்லாம் வந்து வயிறை பாதிக்குது. வயிறு முதல்ல நீங்கள் வந்து சரியான முறையில் வயிறை நீங்கள் கவனிச்சிங்கனாலே முடி கொட்டதில் 50% காரணம் அதுதான். ரெண்டாவது வந்து தண்ணி, உப்பு தண்ணி வந்து ஒரு காரணியாக இருக்குது. மூணாவது வந்து உடல் பலகீனம், உடல் பலகீனம் அதிகமான உடல் பலகீனம் வந்து காரணமாக இருக்குது. அடுத்தது வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸான உலகம், ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஜெனட்டிக் வருமா டாக்டர்? ஜெனட்டிக்கும் வராது. ஜெனட்டிக்கும் ஒரு காரணம். ஜெனட்டிக்காக வந்து நம்ம வந்து ஒரு 21 வயசுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளை அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட முடியும். 21 வயசுலேருந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துட முடியும். 30 வயசுக்குள்ளே அவங்களோட வந்து ரீகெயின் பண்ணி கொடுக்க முடியும். 30 வயசு வரைக்கும் முடி கொட்டினவங்கள ரீகெயின் பண்ணி கொடுக்க முடியும். அக்குபஞ்சரம் மூலமாக செய்ய முடியும். அக்குபஞ்சரம்ல முடி திரும்பி முளைக்க வைக்க முடியும். கண்டிப்பாக 30 வயசுக்கு உள்ளார்தான் நிச்சயமாக முளைக்க வைக்க முடியும். 21 வயசுக்கு இல்லை அவங்களை ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும்னு நினச்சாங்கன்னா அவங்க நம்மள்ட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அது வராத அளவுக்கு செஞ்சுக்க முடியும். மற்றபடி உணவு பழக்க வழக்கம் ஏதாவது இருக்கா டாக்டர்? ஆமாம், உணவு பழக்க வழக்கத்தில் அதுதான் நான் சொன்ன மாதிரி வயிறு வந்து புண்ணாது. அல்சர் பேஷண்ட்டுக்கு வந்து முடி கொட்டுறது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதனால் அல்சர் பேஷண்ட்டுக்கு முடி கொட்டுறதை நம்ம தவிர்க்கணும்னா அவங்களுக்கு நேரம் தவறிய உணவு முதல் காரணம். அதனால் நேரம் தவறாமல் உணவு சாப்பிடணும் ஒன்று. அடுத்து வந்து அதிகமான காரணம், அதிகமான காரம் அதிகமாக புளிப்பு வந்து வயிற்ற பாதிக்கும், அல்சர் உண்டாக்கும். அல்சர் இருக்கும்போது முடி கொட்டும். அதனால் இது ரெண்டுத்தையும் காரம் புளிப்பை தவிர்த்திங்கனாலே அவங்களுக்கு வந்து வயிறு புண்ணும் சரியாயிடும். அடுத்து இயற்கையான உணவுகள், இதுக்கு வந்து முட்டைக்கோசு மாதுளம்பழம் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும், வயிறு புண்ணுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். அதை நிறைய அதிக அளவில் எடுக்கணும்.
ஜங்க் ஃபுட்டை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணும். ஜங்க் ஃபுட்டு தான் வந்து 90% வயிறு புண்ணுக்கு காரணம். ஜங்க் ஃபுட்ஸு அவாய்ட் பண்ணணும். சாப்பிட்டோன்னே படுக்கக்கூடாது. சாப்பிட்டோன்னே படுக்கிறதுங்கிறது அது மிகப்பெரிய பாதிப்பை நம்ம உடம்புல உண்டாக்கும். அதனால் சாப்பிட்டோன்னே படுக்கிறது வயிறு புண்ணுக்கு முக்கியமான காரணம். அதெல்லாம் தவிர்த்தாலே நம்ம வயிறு புண்ணு சரியாயிடும். வயிறு புண்ணு சரியானாலே முகம் வந்து தெளிவாக இருக்கும். வயிறு புண்ணானவங்களுக்கு முகம் தெளிவு போயிடும். முதல்ல வந்து நம்ம இளமைய அழகாக இருக்கணும்னா முதல்ல வயிறு நல்லா இருந்தால் தான். அதனால் வயிறை முதல்ல சரி பண்ணாலே முகம் வந்து தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் முடி கூட்டுறது கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதான். முட்டுக்கு சரி பண்ணலாம் நீங்கள் சொல்கிறீங்க, நம்பிக்கை தெரியாது. நிச்சயமாக நிச்சயமாக சரி பண்ண முடியும். நிறைய நூற்றுக்கணக்கான பேர் சரியாயிருக்காங்க. முடி கொட்டுறது பிரச்சனையிலேருந்து வெளியாகிருக்காங்க. அக்குப்பஞ்சர் மூலமாக. அக்குப்பஞ்சர் மூலமாக. ஆமாம், அது ஆணித்தரமாக சொல்ல முடியும். டாக்டர் உங்களை தொடர்பு கொள்ளணும் எப்படி டாக்டர் உங்களை? இப்போது பேஷண்ட் பல இடத்துல இருக்காங்க. சென்னையில் இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க, பல ஊர்லேருந்து பேஷண்ட் இருக்காங்க. ஸோ உங்களை வந்து பார்க்கணும், இந்த மாதிரி சிகிச்சை உங்களுக்கு பண்ணணும்ன்ற மாதிரி உங்களை எப்படி தொடர்பு கொள்வது? எப்படி நேரடியாக வரணுமா? எப்படி நீங்கள் ஃபோன் மூலியமாக சொல்லி உங்களுக்கு கிளைகிறதா இருக்கா உங்களுக்கு? வணக்கம் நண்பர்களே, நான் என்னுடைய கிளினிக்கை வந்து திருவாரூரில் ஒரு 23 வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். திருவாரூரில் பர்மனெண்ட் கிளினிக் இருக்குது. இப்போது இது சென்னையில் ஒரு கிளினிக், நாகர்கோவிலில் ஒரு கிளினிக் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து வாரம் ஒரு நாள் நான் வர்றேன். மற்ற நாளில் அங்கே எனக்கு கீழே உள்ள நண்பர்களே இருப்பாங்க. எப்போவுமே 24 மணி நேரமும் 3 கிளினிக்கும் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய நம்பரை குறிச்சிக்கோங்க. சரி, இந்த 3 கிளினிக்கில் நீங்கள் எங்கே உங்களுக்கு எது பக்கமோ அங்கே நீங்கள் வரலாம். டிஸ்கிரிப்ஷனில் விலாசம் கொடுத்துருக்கோம், அவரோட தொடர்பு எண் கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தயங்காமல் கேளுங்கள். டாக்டர் வந்து இப்போது ஃபோன் மூலியமாக உங்களுக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது விளக்கம் கேட்டால் பரவாயில்லையா டாக்டர் உங்களுக்கு? அது நிச்சயமாக நிச்சயமாக நான் அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். சரி, உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ஃபோன் மூலிமா டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து விளக்கத்தை நீங்கள் கேட்கலாம். நேரடியாகவும் நீங்கள் போகலாம், நீங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் கேட்கலாம். நன்றி டாக்டர். நன்றி.